அன்பினரை பிள்ளைகளே தூய ஆவியானவருக்கான ஜெபத்திலே இணைந்து கொள்வோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தூய ஆவியானவரே நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம் நீரே எங்களை வழிநடாத்தும் எங்கள் இதயங்களிலே நீரே வந்து குடியமர்ந்தருளும் நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதிக்காதேயும் எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டுச் செல்லவோ நாங்கள் கைக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டுவிடாதேயும் உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையிலிருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம் ஆமேன் மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற பாலகனின் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துச் செய்திகளை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டுறங்கியக்கம் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே விஷேட விதமாக இன்று நாங்கள் சிந்திக்க போவது இந்த கூட்டொருங்கியக்கம் பற்றி எல்லா பங்குகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற வினாக்கொத்துக்களை பற்றிய விவரங்களையும் அதை நீங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதையும் பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே கூட்டொருங்கியக்க திரு அவையை நோக்கி ஒன்றிணைந்த பங்களிக்கும் மேய்ப்பு பணி கருத்து கணிப்பு வினாக்கொத்து எமது மறை மாவட்டத்திலே இருக்கின்ற எல்லா பங்குகளுக்குமே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த இறைமக்களே முதலிலே நாங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேணும் என்ன என்று சொன்னால் இந்த வினா கொத்து எல்லா மட்டத்தினரையும் சென்றடைய வேணும் சிறுவர்கள் தொடங்கி முதியவர்கள் வரையும் கட்டங்கட்டமாக பிரித்து இந்த வினாக்கொத்துக்கள் வழங்கப்பட்டு இந்த ஊடாக புறப்படுகின்ற தகவல்களை வைத்துத்தான் எமது இந்த கூட்டொருங்கிய திரு அவைக்கான இறுதி முடிவுகள் வரையப்படும் என்பதை எல்லாருமே மனதிலே முதலில் அறிந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே ஒவ்வொரு பங்குகளின் தேவைகளுக்கு மேற்ப வினாக்கொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வினாக்கொத்துக்களிலே விஷேட விதமாக பத்து பெரிய வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அந்த பத்து பெரிய வினாக்களும் சிறிய சிறிய உப வினாக்களாக பிரிக்கப்பட்டு அநேகமாக அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த வினாக்கொத்து அமைந்திருக்கு அன்பார்ந்தவர்களே இந்த வினாக்கொத்து வெறுமனே நமது தயாரிப்போ அல்லது ஒரு பங்கின் அல்லது ஒரு மறைமாவட்டின் தயாரிப்போ அல்ல மாறாக நமது கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பீடத்தினாலே தயாரிக்கப்பட்ட இந்த வினாக்கொத்து தான் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அந்தந்த மொழி பேசும் மக்களுக்கான வினாக்கொத்துகளாக மறை மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே முதலிலே இந்த வினாக்கொத்தின் பதிலளிப்பவர் தொடர்பான விவரங்கள் கோரப்பட்டிருக்கிறன அந்த வகையில் நீங்கள் அந்த வினாக்கோத்தை பார்த்தால் இருபது வயதின் கீழ் இருபதிலிருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட பிரிவினர் முப்பதிலிருந்து ஐம்பதுக்கு உட்பட்ட பிரிவினர் அதே போல் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பிரிவினர் என்று நீங்கள் இந்த வினாக்கொத்தை பதிலளிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விவரங்களை நிச்சயமாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இது ஏனென்று சொன்னால் இந்த வினாக்கோத்திலே உங்களது பெயர் விவரம் அல்லது பங்கு விவரம் எதுவுமே இடம்பெற மாட்டாது எனவே ஒரு தன்னிச்சையான ஒரு தீர்க்கமான முடிவுகளை உண்மை முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையிலே இந்த வினாக்கொத்துக்கள் அமைய வேணும் இந்த வினாக்கோத்தினாலே யாருக்கும் அல்லது எந்த பங்குக்கும் தனிப்பட்ட ரீதியான எந்த சிக்கல்களோ பிரச்சனைகளோ மனக்கசப்புகளோ கால் புணர்வுகளோ வரக்கூடாது என்கின்ற நோக்கிலே பெயரும் பங்கின் விவரங்களும் இந்த வினாக்கொத்துக்குள்ளே உள்ளடக்கப்பட மாட்டாது எனவே நீங்கள் சுதந்திரமாக இந்த வினாக்கத்தை அணுகி அதற்கான வி பதில்களை அழகாக நீங்கள் தூய ஆவியானவரின் துணையுடன் எழுத வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் ஒரு வினாக்கத்தை நாங்கள் பெறும்பொழுது உடனடியாக அதை நிரப்ப வேணுமோ அல்லது பதில்களை எழுத வேண்டுமோ என்ற அவசியமே இல்லை இந்த வினாக்கொத்தை நீங்கள் பெற்ற உடனே குழுக்களாகவோ அல்லது தனிமையாகவோ அல்லது அன்பியங்களாகவோ குடும்பமாகவோ நீங்கள் சேர்ந்து முதலிலே தூய ஆவியானவரை தேர்ந்து தள்ளிய வேணும் ஏனென்றால் முதலில் நாங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும் இந்த வினாக்கொத்து வெறுமனே தகவல்களை சேகரிக்கின்ற ஒரு காரியத்துக்காக கொடுக்கப்படவில்லை அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் தன்மையை எமது பங்கு இப்போ எப்படி இருக்குது எமது மறைக்கோட்டங்கள் இப்பொழுது என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றன அதே போல் இந்த வினாக்கொத்து பத்து பெரிய வினாக்கள் என்று சொன்னேன் அந்த பத்து பெரிய வினாக்களும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே அழகாக கோர்க்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இவைகளுக்கு தகுந்த முறையிலே உண்மையான முறையிலே எந்த விதமான அச்சமோ பயமோ கூச்சமோ மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்களோ அல்லது மற்றவர்கள் இதை பார்த்தால் நமக்கு என்ன நடக்குமோ அப்படி என்று எந்த விதமான பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் இந்த வினாக்கொத்துக்களை நீங்கள் அணுக வேணும் அதற்கு நிச்சயமாக தூய ஆவியானவரின் துணை தேவை எனவே இந்த வினாக்கொத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய முன்பாக ஜபத்தில் ஈடுபடுவது இறை வார்த்தையை தியானிப்பது கட்டாயமாக திரு அவையினாலே பரிந்துரைக்கப்படுகிறது அதற்கான ஒரு சில வழிமுறைகளை நான் பங்குகளை தரிசிக்க செல்லும் பொழுது அல்லது பங்கு மக்களை நான் தனிப்பட்ட ரீதியாக சந்திக்கும் பொழுது அவை பற்றி நான் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் அந்த வகையிலே நாங்கள் அன்பிய கூட்டமாக கூடும் பொழுது அல்லது குடும்பங்களாக சமூகமாக அல்லது சிறு சிறு குழுக்களாக கூடும் பொழுது இறைவார்த்தையை வாசித்து தூய ஆவியானவரை நம்மிடையே வரச்செய்து தூய ஆவியானவரின் அருட்பொழிவுடன் இந்த வினாக்கொத்தை நாங்கள் பதிலளிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது பயனுள்ள ஒரு காரியமாக அமையும் எனவே அன்பாந்தவர்களே இந்த முதலிலே இந்த வினாக்கத்தின் ஆரம்பத்திலே பதில் அளிப்பவர் தொடர்பான விவரங்களை பூர்த்தி செய்யுங்கள் அதே போல் அதற்கு பிறகு நாங்கள் முதலாவது வினாவை பார்த்தோம் என்று சொன்னால் பயணத்தில் தோழர்கள் எங்கள் பயணத்திலே அதாவது என்ன பயணம் எங்கள் விசுவாச பயணம் இந்த விசுவாச பயணத்திலே எங்கள் தோழர்களாக எங்களோடு உடன் பயணிப்பவர்களாக அல்லது எங்களை தூக்கிச் செல்பவர்களாக எங்களை தாங்கிச் செல்பவர்களாக எங்களை வழிநடத்துபவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் சம்பந்தமான வினாக்கள் இந்த முதலாவது வினாவிலே அமையப்பட்டிருக்கு அது விஷேட விதமாக எமது பங்கை நோக்குவதாக அமையும் எனவே பங்கிலே எப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பங்கு பணிகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன பங்கு பணிகளிலே இன்னும் முன்னேற்றம் தேவையா பங்கு தந்தை பங்கிலே பணி புரிகின்ற அருட்சகோதர சகோதரிகள் பங்கு மேய்ப்பு பணிச்சபை உறுப்பினர்கள் ஏனைய பக்த சபை உறுப்பினர்கள் எமது பங்கிலே நடைபெற்று கொண்டிருக்கிற அன்பிய குழுமங்கள் சம்பந்தமான நடவடிக்கைகள் போல் ஏனைய பல நடவடிக்கைகளும் எமது பங்கிலே எமது விசுவாசத்தை தூண்டுவதாக அமைந்திருந்தால் அவை பற்றிய விவரங்களை விளக்கங்களை இந்த வினாவிலே நீங்கள் நிச்சயமாக தேர்ந்து தெளிந்து எழுத கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே முதலாவது வினா எங்களோடு சேர்ந்து நடக்கின்ற அந்த காரியத்தை விசுவாச பயணத்திலே எங்களோடு யாரெல்லாம் நடக்கிறார்கள் அவர்கள் பற்றிய வினாக்களும் விடைகளுமாக அமையும் அந்த வகையிலே பிரியமான இறை பிள்ளைகளே ஒரு சிறிய காகிதத்துக்குள்ளே அனைத்து காரியங்களையும் நாங்கள் விட முடியாது அந்த வகையிலே இந்த வினாக்கொத்தின் ஒவ்வொரு வினாவின் இறுதி பகுதியிலும் வேறு கருத்துக்களும் ஆலோசனைகளும் என்கின்ற ஒரு சிறிய வினா உள்ளடக்கப்பட்டிருக்கும் அதிலே நீங்கள் உங்களது கருத்துக்கள் உங்களது ஆலோசனைகளை மேலான உங்களது அனைத்து விதமான கருத்துக்களையும் முன்வைக்கலாம் அல்லது வேறு அந்த கொடுக்கப்பட்ட இடம் பகுதி போதாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வேறு தாள்களிலே உங்களது கருத்துக்களை எழுதி அதோடு இணைத்து கொள்ளலாம் வினா இலக்கத்தையும் வினா பிரிவு இலக்கத்தையும் குறிப்பிட்டு வேறு தாள்களிலே உங்களது மேலான விவரங்களை எழுதி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையிலே இந்த முதலாவது வினாவின் ஒரு முக்கிய பகுதியாக பங்கு பணிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அல்லது கணக்கெடுக்கப்படாமல் இருக்கின்ற பகுதியினர் இவர்களையும் யார் என்று இனம் கண்டு அங்கே குறிப்பிட வேண்டும் அப்போதுதான் இந்த வினாக்கோத்தின் இலக்கினை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு வந்தால் அல்லது பங்கிலே அவர்கள் கவனிக்கப்படாமல் விடப்பட்டால் எப்பொழுது அவர்களை தேடிச் செல்வது எப்பொழுது அவர்களை கூட்டி சேர்ப்பது அந்த இறை சமூகமே இந்த கூட்டொருங்கியக்க ஆண்டின் அழைப்பு அதுதான் இப்படியாப்பட்டவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் மீண்டுமாக அவர்கள் திரு அவைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அவர்களும் எல்லோரோடும் சேர்ந்து விசுவாச பயணத்திலே நடை பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இதுதான் மிக முக்கியமான காரியங்களாக இருக்குது அதேபோல இரண்டாவது வினாவை நோக்கும் பொழுது செவி மடுத்தல் என்கின்ற தலைப்பின் கீழே இரண்டாவது வினா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே திறந்த மனமும் பாரபட்சமற்ற தன்மையும் செவி முதல் படிகளாகும் இதிலிருந்து நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால் ஒருவருக்கு செவி நாங்கள் செல்லும் பொழுது சிறந்த மனதோடு நாங்கள் செல்ல வேண்டும் பாரபட்சமற்ற முறையிலே நாங்கள் அந்த செவி மடுத்தலை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு சில நேரங்களிலே நாங்கள் எங்களுக்கு உள்ள முன் சார்பு கருத்துக்கள் முன் சார்பு கொள்கைகளோடு நாங்கள் பிறருக்கு செவி மடுத்தோம் என்றால் அந்த செவி மடுத்தல் பூரண பலனை எங்களுக்கு தராது இவர் இப்படித்தான் இவள் இப்படித்தான் இந்த குடும்பம் இப்படித்தான் அல்லது இவர்களது செயல்பாடு இப்படித்தான் அப்படி என்கின்ற முன்சார்பு கொள்கைகளை நாங்கள் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அகற்றி வைத்துவிட்டு செவி மடுக்க வேணும் செவி மடுத்தல் என்பது வருமனே வாயும் காதும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அது உள்ளம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்கள் செவி மடுக்கின்ற அந்த நபரோடு எங்களது உள்ளம் ஒன்றாக கலந்தால் தான் சங்கமிக்கும் பொழுதுதான் அவரது உண்மையான உணர்வுகளை அவரது உள்ள கிடக்கைகளை அவர்களது ஆதங்கங்களை அல்லது அவர்களது மன கசப்புகளை நாங்கள் உண்மையாகவே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுதான் செவி மடுத்தலின் மிக முக்கிய பங்கு இரண்டு இதயங்களும் அல்ல இரண்டு உள்ளங்களும் ஒன்றாக இணைந்து ஒன்றாக அவர்கள் உணர்வுகளை பங்கு பங்கு கொள்ளும் பொழுது அல்லது பகிரும் பொழுது நிச்சயமாக அந்த செவி மடுத்தல் உச்ச பலனை தரும் அவை செவி மடுத்தல் என்ற வகையிலே இந்த திரு அவையிலே வழி காட்டுபவர்கள் வழி நடத்துபவர்கள் எந்த அளவுக்கு இறை மக்களுக்கு செவி மடுக்கிறார்கள் அடுத்த கட்டமாக இறை மக்கள் எந்த அளவுக்கு தங்கள் மேய்ப்பர்களுக்கு ஞான மேய்ப்பர்களுக்கு தங்களை வழிநடத்துபவர்களுக்கு செவிமடுக்கிறார்கள் இவை எல்லாமே இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே திரு அவையிலே நாளாந்தம் பெறுபவர்கள் மாத்திரமல்ல நமது பங்கு திருத்தலத்திலே பங்கு திரு அவையிலே கைவிடப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அநாதைகள் ஏழைகள் வறியவர்கள் விதவைகள் மற்றும் இந்த நாட்களிலே அகதிகளாக இருக்கின்றவர்கள் இவர்கள் எதுவாறு செவிமடுக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு எந்த வகையிலே நாங்கள் செவிமடுக்கிறோம் இப்படி பல காரியங்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த இரண்டாவது வினா செவிமடுத்தல் என்கின்ற வினாவுக்கும் உங்களது ஆக்கபூர்வமான அல்லது தன்மையான கருத்துக்கள் பதில்கள் இங்கே கொடுக்கப்படுவது சாலச்சிறந்ததாக இருக்கும் அதே போல் நாங்கள் மூன்றாவது வினாவை பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவது வினாவின் தலைப்பு கருத்து பகிர்வு இந்த கருத்து பகிர்விலே நீங்கள் முதலிலே விளங்கி கொள்ள வேண்டிய காரியம் அனைவரும் துணிவோடும் சுதந்திரத்தோடும் உண்மையோடும் இரக்கத்தோடும் இரக்கம் என்று சொன்னால் பிறர் அன்போடும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த வினாக்கத்தின் தாற்பரியம் அதுதான் துணிவோடும் சுதந்திரத்தோடும் உண்மையோடும் இரக்கத்தோடும் அதாவது வேறு யாரும் சொல்லி நாங்கள் பதில் எழுத வேண்டிய அவசியம் அல்ல அதே போல் இன்னும் ஒருவர் எழுதுகின்ற பதில் நமது பதிலாக அமைய வேண்டும் என்ற அவசியமும் அல்ல இங்கே முழு சுதந்திரம் இருக்க வேண்டும் எனது கருத்தை நான் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ள கத்தோலிக்க திரு அவை நம் எல்லாருக்குமே சுதந்திரத்தை கொடுக்கிறது ஆகவே எங்களது கருத்து சுதந்திரம் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரம் எந்த வகையிலும் மட்டுப்படுத்தப்படவோ கட்டுப்படுத்தப்படவோ கூடாது பங்கு தந்தையர்கள் பங்கு மக்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் இதைத்தான் எழுத வேணும் இப்படித்தான் எழுத வேணும் என்று சொல்லி அதே போல் பங்குமைப்பு பணிச்சபை உறுப்பினர்களோ அல்லது இந்த கூட்டொருங்கிய திரு அவைக்கு பொறுப்பாக இருக்கின்ற பங்கின் பிரதிநிதிகளோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி யாரையும் வலுக்கட்டாயமாக இதைத்தான் எழுத வேணும் அப்படி என்று சொல்லி கட்டாயப்படுத்தினால் இந்த வினாக்கோத்து பலன் அளிக்காது உதாரணத்துக்கு ஒரு அப்பா குடும்பத் தலைவர் தனது குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லக்கூடாது நீங்கள் எல்லாருமே இப்படித்தான் எழுத வேணும் இந்த பதிலைத்தான் எழுத வேணும் என்று சொல்லி யாருமே யாரையும் வற்புறுத்தக்கூடாது என்பதை முதலிலே புரிந்து கொண்டு இந்த கருத்து பகிர்வு சம்பந்தமான வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் மனச்சாட்சிப்படி எழுத கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே ஒரு சில பங்கு தளங்களிலே அல்லது ஒரு சில பக்த சபை கூட்டங்களிலே யார் கருத்தை பகிர்கிறார்கள் யாருடைய குரல் மேலோங்கி இருக்கிறது எல்லோருடைய கருத்துக்களும் அங்கே பகிரப்படுகிறதா கேட்கப்படுகிறதா அல்லது ஒரு சில பேர் டொமினேட்டிங் கரெக்டர்ஸ் என்று சொல்லுவார்கள் அவர்கள்தான் மற்றவர்களை அடக்கி மற்றவர்கள் பேசக்கூடாது எங்களது குரல்தான் ஓங்கி ஒழிக்க வேணும் அப்படி என்று சொல்லி ஒரு சில இடங்களில் நிச்சயமாக அது நடந்து கொண்டு தான் இருக்கும் அவை அப்படியான காரியங்களில் நாங்கள் விடுபட்டு ஒரு கூட்டம் என்று சொன்னால் அல்லது ஒரு பக்த சபை என்று சொன்னால் அங்கே எல்லாருடைய கருத்துக்களும் பகிரப்பட வேண்டும் எல்லாருக்கும் செவிமடுக்க வேணும் ஆகவே இதை நாங்கள் மனசில் வைத்துக்கொண்டு அந்த மூன்றாவது வினாவை நீங்கள் அழகாக செய்ய வேணும் அதே போல் நான்காவது வினா மிக மிகவும் முக்கியமான ஒரு வினா திருவழிபாடு சம்பந்தமான கேள்விகளை அங்கே உள்ளடக்கி இருக்குது திருவழிபாடு எங்களது வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு காரியம் என்பது எல்லாருக்குமே தெரியும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு குழுவுக்கோ அல்லது தெரிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்திற்கோ மட்டுமே உரித்தானது அல்ல எங்கள் திருவழிபாடு திருவழிபாடு என்பது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருக்கும் சொந்தமானது ஏனென்றால் அந்த திருவழிபாட்டில்தான் திருமுழுக்கு பெற்ற நாங்கள் அனைவருமே ஆண்டவரை அனுபவிக்கின்றோம் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்க்கின்றோம் ஆண்டவரோடு பேசுகிறோம் அதே போல ஆண்டவர் மம்மோடு பேச அனுமதிக்கின்றோம் இப்படி பலவிதமான அழகான அம்சங்களையும் விழுமியங்களையும் கொண்டிருக்கின்ற திருவழிபாடு ஒற்றுமையாக குழுவாக இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதாலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவதாலும் மட்டுமே ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்ல முடியும் என்ற கருத்தை இந்த வினாக்கொத்து வலியுறுத்துகிறது நமக்கு தெரியும் திருவழிபாட்டிலே இரண்டு பிரதான பிரிவுகள் இருக்கின்றன வார்த்தை வழிபாடு நட்கருணை வழிபாடு ஆகவே இந்த வார்த்தை வழிபாட்டுக்கு நாங்கள் ஒற்றுமையாக குழுவாக எவ்வாறு இறை வார்த்தைக்கு செவிமடுக்கிறோம் போல் நற்கருணை கொண்டாட்டத்திலே நாங்கள் எப்படி அப்பம் ஒரே அப்பம் உடைக்கப்பட்டு ஒரே கிண்ணத்திலே நாங்கள் பருகும் பொழுது அந்த ஒற்றுமை எங்களுக்குள்ளே எப்படி தள்ளை தோங்குது அந்த ஒற்றுமை எப்படி எம் நடுவே வேர்விட்டு உறுதியாக இருக்குது இப்படியான காரியங்கள் நிச்சயமாக இந்த வினாவுக்குள்ளே அலசி ஆராயப்பட வேண்டும் எமது பணிவாழ்வும் எமது செப வாழ்வும் எமது தனிப்பட்ட வாழ்வும் ஒன்றாக இருக்குதா அல்லது எமது பணிவாழ்வுக்கும் எமது தனிப்பட்ட வாழ்வுக்கும் முரண்பாடுகள் இருக்கின்றன இறை மக்களும் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் நாங்கள் கோயிலுக்குள்ளே அல்லது திருவழிபாடிலே நாங்கள் பங்கு பெறும் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் அதே போல் நாங்கள் வீடுகளுக்கு வந்தால் சமூகத்துக்குள்ளே மற்றவர்களோடு பழகும் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் இரட்டை வேடம் போடுபவர்களாக அல்லது முகமூடி அணிந்து கொள்பவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று என்ற கேள்விகள் இங்கே கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே காணப்பட ஆகவே திருவழிபாட்டிலே போதிய அளவு சந்தர்ப்பம் வழங்கப்படுதா அல்லது திருவழிபாட்டின் நேரங்கள் திருவழிபாடு எல்லாரையும் உள்ளடக்கியதாக எல்லாருக்கும் அமைச்சலாக இருக்குதா உதாரணமாக சொல்லுவோம் ஒரு பங்கிலே திருப்பலி ஆரம்பிக்கின்ற அந்த நேரம் எல்லாருக்குமே ஒரு உகந்த நேரமாக இருக்குதா ஒரு சில பங்குகள் பங்குகளிலே இறைமக்கள் வகு தொலைவிலே இருப்பவர்கள் அவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்த பிறகு அந்த திருவழிபாடுகள் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கா இப்படி பலவிதமான கருத்துக்கள் திருவழிபாடு என்று வரும்பொழுது அங்கே எல்லாருக்குமே சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றதா பீடங்களிலே ஏறுவதற்கும் வாசகம் வாசிப்பதற்கு பாடல்கள் பாடுவதற்கு அல்லது ஏனைய பல காரியங்களை செய்வதற்கு இந்த திருவள்ளிப்பாடு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்குதா இப்படி பல காரியங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள மனச்சாற்றிலே கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே பிரியமான பிள்ளைகளே எமது கூட்டொருங்கிய திரு அவைக்கான வினாக்கொத்து அதுதான் மிகவும் இந்த காலத்திலே மிகவும் முக்கியமானது பலர் என்னிடம் இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அந்த வகையிலே இந்த வாரம் நாங்கள் நான்கு வினாக்கள் சம்பந்தமாக கலந்தாலோசித்திருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அதை பற்றிய தெளிவை பெற்றிருக்கிறோம் எதிர்வரும் வாரங்களிலே தொடரும் வினாக்களையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை இந்த ஹோலி மேரி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பின் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவின் சுபீட்சமான மகிழ்ச்சியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்த்துக்களை தெரிவித்து அவரது பிறப்பு நாம் எல்லாரையுமே மகிழ்விக்க வேண்டும் என்று கூறி மீண்டுமாக ஹோலி மேரி சேனலுக்கு எனது இதயபூர்வ நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்